ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री महागणपतये नमः। இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருது வெள்ளிக்கிழமை. எப்போவுமே வரலட்சுமி பூஜை வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடின பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடின வெள்ளிக்கிழமை. சில டைமில் என்ன கேட்டாச்சுன்னா ஸ்ராவண மாதத்தில் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடின வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி பூஜை வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்க வேண்டியது. வரலட்சுமி விரதங்கள் வந்து சுமங்கலிகள் பக்தி ஸ்ரத்தையாக ஆச்சரிக்க வேண்டிய ஒரு பூஜையாகும். நிராகாரமாக இருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்து சாயங்காலம் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி அம்பாளை ஆவாகனம் பண்ணி ஷோடசோபுஜார பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அர்க்யபிரதானம் எல்லாம் பண்ணி ஆயாச்சுன்னா அவள் குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வருது, அவளுக்கு தீர்க்க சோமங்கல்யாவாப்தி கிடைக்கிறதுங்கிறதாக கல்போக்தமாக ரிஷிகள் எல்லாம் சொல்லப்பட்டு பண்ண வச்ச பூஜையாக்கும் இந்த வரலட்சுமி விரதங்கிறது. அதனால் முடிஞ்சவாள் எல்லாம் இந்த வரலட்சுமி பூஜையை அனுஷ்டானம் பண்ணிக்கலாம். எல்லாவராலையும் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கே வாத்தியார்மாரும் நிறைய பேர் பிஸியாக இருப்பாள். அப்போ எல்லாராங்களுக்கும் அவாத்து வாத்தியாராலையும் போக முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேரினுடைய ரிக்வஸ்ட்னாலேயாக்கும் இந்த வீடியோவை நான் திருப்பியும் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. எல்லோரும் இந்த ஸ்ரீகாந்த் வாத்தியார் என்னுடைய அந்த யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய அந்த விஷயங்கள் எதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது இந்த வரலட்சுமி பூஜைக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டங்கள் நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம், அக்ஷதை. அக்ஷதைன்னா பச்சரிசியில் சொட்டு மஞ்சளை போட்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கணும் அந்த அக்ஷதை. அந்த அதாக அக்ஷதை, மங்களாட்சதை. அதே மாதிரி ஒரு ஒரு கிண்ணத்தில் நெய், பால், தேன், தயிர். சில அங்களில் பஞ்சாமிரதம் வைக்கிற வழக்கம் இருக்கும், பஞ்சாமிரதம் பண்ணி வச்சுக்கலாம். வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு. பின்ன வந்து அம்பாளுக்கு பக்கத்தில் ஏற்றுறதுக்கு விளக்கு, விளக்கில் பியூரான நல்லெண்ணெயை விட்டு வேணும் ஏற்றுறதுக்கு. இப்போ மார்க்கெட்டில் கண்ணி கண்ட எண்ணெய்கள்லாம் வருது, அதெல்லாம் விட்டு ஏற்றவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணெயை வாங்கி நல்லெண்ணெய் எள்ளெண்ணெயினால் வேணும் விளக்கேற்றுறதுக்கு. அது இல்லாட்டால் நெய்யை விட்டு பசு நெய்யை விட்டு விளக்கேற்றுறது ரொம்ப சிரேஷ்டம். இது ரெண்டில் ஏதாவது விட்டு விளக்கு ஏற்றணும். விளக்குக்கு சந்திரன் குங்குமம் எல்லாம் விடாமல் ஒரு காலம் விளக்கே ஏற்றப்படாது. அதே மாதிரி அம்பாளை கலசம் வைக்கிறதுக்கு மாமலை குத்து, விளக்குக்கு எண்ணெய் திரி மேட்ச் பாக்ஸு. பூஜா பாத்திரங்கள், பூஜா பாத்திரங்கள் சொல்கிற போது உங்கள் ஆத்தில் வெள்ளி பாத்திரங்கள் இருக்குன்னா வெள்ளி பாத்திரத்தை பூஜைக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த பூஜைக்காக வாங்கியிருக்கிறதாக அந்த வெள்ளி பாத்திரம் அது லோக்கரில் பத்திரமாக இருக்கிறதுக்கு அல்ல. அது உங்களுடைய வருஷாந்திரம் வரக்கூடின எந்த விசேஷங்கள் உண்டோ அந்த பூஜை அந்த விசேஷங்களுக்கெல்லாம் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிறபோது லோக்கரில் வச்சுட்டு போயிடுங்க. வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் சுவாமி காரியங்களுக்கெல்லாம். அதில் வந்து பஞ்சபாத்திரம், தாம்பாளம், மணி, கிண்ணங்கள், ஒரே எட்டு கிண்ணங்கள் வச்சுக்கோங்கோ. சொம்பு, கலச சொம்பு, அம்பாளுடைய முகம். சில அங்களில் ஏகாலத்தி, ஒற்றையாலத்தி, அதே மாதிரி பஞ்சாலத்தி, பஞ்சமுக தீபம் இது வச்சுக்கிற வழக்கம் உண்டு. எப்போவுமே இந்த ஏகாலத்திலையும் பஞ்சாலத்திலையும் நெய்யை விட்டுட்டு தான் இதை ஏற்றணும். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கற்பூரத்தட்டு, சூடத்தட்டு, புஷ்பங்கள், புஷ்பம்
മാല അമ്പാൾക്ക് മല്ലിപ്പൂവോ എന്ത് മാല കടക്കരുതോ അത് അതേമാതിരി അർച്ചന പണ്ണത്തിക്ക് താമരപ്പൂ താമരപ്പൂ ரொம்ப വിശേഷമായി ചൊല്ലിയിരിക്കാൾ അമ്പാളുടെ പൂജയ്ക്ക് താമരപ്പൂ അതേമാതിരി ഏതെല്ലാം സുഗന്ധ സുഗന്ധം തരക്കൂടിന പുഷ്പങ്ങളുണ്ടോ അന്ത പുഷ്പങ്ങളിലും അമ്പാൾക്ക് ரொம்ப വിശേഷമായി ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുക ഇതെല്ലാത്തെയും റെഡി പണി വെച്ചിട്ട് വേണം വരലക്ഷ്മി പൂജയ്ക്ക് ഒക്കാലത്തേക്ക് അതിലേയും മുതല വന്ന് ഒരു താമ്പാളത്തിൽ അരിശിയെ വെച്ച് അതിൽ കലശം കലശത്തിൽ ഉങ്ങൾക്ക് തെരിഞ്ഞ നൂല ചുറ്റുമ്പോൾ തെരിയാട്ട അപ്പടിയെ അത് കലശത്തിൽ ഫുള്ളാ ജലമോ ശുദ്ധജലം അതില്ലാട്ട അരിശി ഇത് രണ്ടിലും ഏതാതെയും പോട്ട് കലശത്തിൻ്റെ അരിശിമേ താമ്പാളത്തിന് മേലെ അരിശിയിൽ വെച്ച് അതിൽ മാവലക്കൊത്ത വെച്ച് അത് മേലെ ഒരു മഞ്ച തേങ്ങായ് നിർത്തി വെച്ച് അന്ത ഇതിൽ വന്ന് മുഖത്തെ വെച്ച് അലങ്കാരം പണി ഇത് ആത്ത് വാശലിൽ ഒരു കോലം പോട്ട് അന്ത കോലത്ത് മേലെ ഇത് അമ്പാളെ വെച്ച് ഹാരത്തി എടുത്ത് അമ്പ അന്ത കോലത്ത് മേലെ ഇത് താമ്പാളത്തെ വെച്ച് അമ്പാൾക്ക് വെത്തലപ്പാക്കപ്പാഴത്തെ നൈവേദ്യം പണി ഹാരത്തി എടുത്ത് അമ്പാളെ അഴിച്ചിട്ട് വരത് അഴിച്ചിട്ട് വന്ന് നീങ്ക എങ്ക പൂജ പണ്ടോ അന്ത ഇടത്തിൽ അമ്പാളെ പ്രതിഷ്ഠയെ പണി ഉങ്ക ആത്തിൽ ഇരുക്കക്കൂടിന് പെരിയവാൾക്കെല്ലാം അക്ഷതയെ കൊടുത്ത് നമസ്കാരം പണി അവാൾക്കേൻ്റെ ആശീർവാദം വാങ്ങിയിട്ട് അമ്പാളയെ നമസ്കാരം പണി ഉക്കാന്നിട്ട് പൂജയെ ആരംഭിക്കണം ഇതെല്ലാം റെഡി പണി വെച്ചിട്ട് വേണം പൂജയെ തുടങ്ങുന്നതിന് അതേമാതിരി പൂജയ്ക്ക് മുന്നാലെ നൈവേദ്യങ്ങൾ നൈവേദ്യങ്ങൾ എന്നെല്ലാം ഉണ്ടോ അമ്പാൾക്ക് ചക്കരപ്പൊങ്കൽ ரொம்ப വിശേഷമാക്കും അമ്പാൾക്കുണ്ടാന നൈവേദ്യങ്ങൾ എല്ലാത്തെയും റെഡി പണി വെച്ചിട്ട് അമ്പാൾ വന്ന് എപ്പോഴും ഈസ്റ്റ് ഫേസിങ്ങോ ഫേസ് പണി വേണം പ്രതിഷ്ഠ പണത്തിക്ക് നീങ്ക വന്ന് അമ്പാളെ വെസ്റ്റ് ഫേസിങ്ങോ ഉക്കാന്ന് പണ്ണലാം അതില്ലാട്ട വടക്ക പാത്ത് നീങ്ങൾ ഉക്കാന്നുകലാം തെക്ക പാത്ത് എപ്പോഴും നീങ്ങൾ ഉക്കാരപ്പെടാതെ അമ്പാൾ വന്ന് മാക്സിമം മുടിഞ്ഞ അളവ്ക്ക് ഈസ്റ്റ് ഫേസിങ്ങോ ഇല്ലാട്ട വെസ്റ്റ് ഫേസിങ്ങോ വെച്ച് പൂജയെ പണത്തിക്ക് പാരുങ്കോ ഉങ്കാത്തിൽ എപ്പിടി ഇടം ഇരിക്കോ അത് പ്രകാരം നീങ്ങൾ പാത്ത് റെഡി പണി പൂജയ്ക്ക് ആരംഭിച്ചു ഒരു താമ്പാളത്തിൽ മഞ്ച പുള്ളയാരെ മുതല പണി വെച്ചിക്കണം ചിന്നതാ ഒരു കുട്ടിയ ഒരു മഞ്ച പുള്ളയാർ അവർക്ക് ഒരു ഒരു പീസ് തൊടുത്ത പുഷ്പം അവ മഞ്ച പുള്ളയാരിൽ കൊഞ്ചം ചന്ദനം കുങ്കുമം എല്ലാം പോട്ട് റെഡി പണി വെച്ചിക്കണം സ്വാമിക്ക് പുള്ളയാർക്ക് ഒരു തേങ്ങായ ഉടച്ച് രണ്ട് വെത്തലപ്പാക്ക് പഴം ഒരു താമ്പാളത്തിൽ വെച്ചുകരുത് പുള്ളയാർക്ക് നൈവേദ്യം പണത്തിക്ക് പുള്ളയാർ പണ തെരിയാട്ട ഉങ്കാത്തിൽ വെള്ളിയിൽ പുള്ളയാരോട് ബിംബം ഐഡൽ ഏതാതും ഇരിക്കുന്ന അത് വെച്ച് അത് ഒന്ന് വാഷ് പണി അതൊക്കെ ചന്ദനം കുങ്കുമെല്ലാം ഇട്ട് അന്ത വെള്ളി പുള്ളയാരിൽ പുള്ളയാർ പൂജയെ പണിക്കലാം ഇപ്പോൾ പൂജ പൂജയ്ക്കുണ്ടാന മന്ത്രങ്ങൾ കണ്ടിന്യൂ പണ്ട മുതല ആചമനം പണിക്കണം കയ്യിൽ മൂന്ന് വാട്ടി ജലത്തെ വിട്ടുകൊണ്ട് പ്രാശനം പണണം ഓം അച്യുതായ നമഃ ഓം അനന്തായ നമഃ ഓം ഗോവിന്ദായ നമഃ മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര കയ്യിൽ രണ്ട് അരിശ അക്ഷത എടുത്തുക്കണം സങ്കല്പം പണിക്കണം അഞ്ചുവാട്ടി ഇതാപ്പിടി കൊട്ടിക്കണം ശുക്ലാംബരധരം വിഷ്ണു ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്ന വദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തയേ വലത് കൈ ഇതേമാതിരി വെച്ച് സോറി ഇടത് കൈ ലെഫ്റ്റ് ഹാൻഡ് എപ്പിടി വെച്ച് അത് മേലെ വലത് കൈ എപ്പിടി വെച്ചുക്കണം അക്ഷരയും ഇരിക്കണം മധ്യത്തിൽ ഉങ്ങളുടെ റൈറ്റ് ലാപ്പ് മേലെ വെച്ചുക്കണം വലത് തൊടയ മേലെ വെച്ചു നോക്കോ
മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം കരിഷ്യമാണസ്യ കർമ്മണഃ അവിഘ്നേന പരേ സമാപ്ത്യർത്ഥം ആദോ മഹാഗണപതേ പൂജാം കരിഷ്യേ കരിഷ്യമാണസ്യ കർമ്മണഃ അവിഘ്നേന പരേ സമാപ്ത്യർത്ഥം ആദോ മഹാഗണപതേ പൂജാം കരിഷ്യേ അന്ത രണ്ട് അക്ഷതയെ വടക്കേ പക്കം പോട്ട് വിടരുത്, നോർത്ത് പക്കം പോട്ട് വിടരുത്. കയ്യിൽ ഒരു ചൊട്ട് ജലത്തെ വിട്ടുകൊണ്ട് കയ്യെ തുടച്ച് കരുത്, വൈപ്പ് പണിക്കണം. രണ്ട് പുഷ്പത്തെ കയ്യിൽ എടുത്തുക്കണം, അർഹം പുല്ലിരിക്കുന്ന അർഹം പുല്ലും വെച്ചുക്കണം. മഹാഗണപതിയെ പ്രാർത്ഥനയെ പണിക്കണം. ഓം അഗജാനന പത്മാർക്കം ഗജാനനം അഹർനശം അനേകതം തം ഭക്താനാം ഏകദന്തം ഉപാസ്മഹേ. ഓം ഭൂർഭുവസ്വരോം ഒന്ന് മണിയടിച്ചിരിക്കണം. അസ്മിൻ ഹരിദ്രാബിംബേ സപരിവാരം സുമുഖം വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം. അന്ത പുഷ്പത്തെ അന്ത പുള്ളിയാർ മേലെ പോട്ട് വിടരുത്, മഞ്ച പുള്ളിയാർ മേലെ പുഷ്പത്തെ പോട്ട് വിടരുത്. വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം ധ്യായാമി. തിരുപ്പി രണ്ട് പുഷ്പത്തെ സ്വാമിയുടെ പോട്ട് വിടരുത്. മഹാഗണപതിം ആവാഹയാമി. രണ്ട് അക്ഷത എടുത്തുക്കണം, മഞ്ച പുള്ളിയാർ മേലെ പോട്ട് വിടരുത്. മഹാഗണപതയേ നമഃ രത്ന സിംഹാസനം സമർപ്പയാമി. പഞ്ചപാത്രത്തെ പക്കത്തിൽ ഒരു കാല് കിണ്ണത്തെ വെച്ച് കരുത്. പഞ്ചപാത്രത്തിലേന്ത് ഓരോ ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്ത് അന്ന കിണ്ണത്തിൽ വിടരുത്. ചൊല്ലറ പോത് മഹാഗണപതയേ നമഃ പാദയോഹ പാദ്യം ജലത്തെ വിടരുത്. സമർപ്പയാമി അർഘ്യം സമർപ്പയാമി. തിരുപ്പിയും ജലത്തെ വിടരുത്. ആചമനീയം സമർപ്പയാമി സമർപ്പയാമി ചൊല്ലുന്നത് ജലത്തെ വിടരുത്. മഹാഗണപതയേ നമഃ മധുവർക്കം സമർപ്പയാമി. തിരുപ്പി ഒരു ചൊട്ട് ജലത്തെ എടുത്ത് മഞ്ച പിള്ളേർ മേലെ ജസ്റ്റ് പ്രോക്ഷണം പണ്ണണം. മഹാഗണപതയേ നമഃ ശുദ്ധോദക സ്നാനം സമർപ്പയാമി. സ്നാനാനന്തരം ആചമനീയം സമർപ്പയാമി. പുഷ്പത്തെ കയ്യിലെടുത്ത് കരുത്. മഹാഗണപതയേ നമഃ വിഘ്നേശ്വരായ നമഃ വസ്ത്രാർത്ഥം പുഷ്പാണി സമർപ്പയാമി. പുഷ്പത്തെ പോട്ടു വിടരുത്. തിരുപ്പിയൻ രണ്ട് പുഷ്പത്തെ എടുത്ത് കരുത്. മഹാഗണപതയേ നമഃ വിഘ്നേശ്വരായ നമഃ യജ്ഞോപവീത ആഭരണാർത്ഥേ. തിരുപ്പിയൻ പുഷ്പത്തെ പോട്ടു വിടരുത്. പുഷ്പാണി സമർപ്പയാമി. കയ്യിൽ കൊഞ്ച ചന്ദനമെടുത്ത് അന്ന മഞ്ച പുള്ളിയാറിലിടരുത്. വിഘ്നേശ്വരായ നമഃ ദിവ്യപരിമള ഗന്ധാന ധാരയാമി. ഗന്ധസ്യോപരേ കുങ്കുമത്തെ വിടരുത്. ഹരിദ്രാ കുങ്കുമം സമർപ്പയാമി. ഒരു പിഞ്ച് അക്ഷത എടുത്ത് മഞ്ച പുള്ളിയാർ മേലെ പോടരുത്. അക്ഷതാന് സമർപ്പയാമി. ഒരു പീസ് മാലയെ വെച്ചിരിപ്പേടെ അന്ന് മാലയെ തൊട്ടു വിടരുത്. മഹാഗണപതയേ നമഃ പുഷ്പമാലികാം സമർപ്പയാമി. പുഷ്പൈഹ
പൂജയാമി. സ്വാമിക്ക് പൂവെടുത്ത് അർച്ചനയെ പണർത്ത്, ഓരോ പൂവ് എടുത്ത് അർച്ചനയെ പണർത്ത്. ഓം സുമുഖായ നമഃ, ഓം ഏകദന്താന നമഃ, ഓം കപിലായ നമഃ, ഓം ഗജകർണകായ നമഃ, ഓം ലംബോദരായ നമഃ, ഓം വികടായ നമഃ, ഓം വിഘ്നരാജായ നമഃ, ഓം വിനായകായ നമഃ, ഓം ധൂമകേതവേ നമഃ, ഓം ഗണാധ്യക്ഷായ നമഃ, ഓം ഫാലചന്ദ്രായ നമഃ, ഓം ഗജാനനായ നമഃ, ഓം വക്രതുണ്ടായ നമഃ, ഓം ശൂർപ്പകർണായ നമഃ, ഓം ഹേരംബായ നമഃ, ഓം സ്കന്ദപൂർവജായ നമഃ, ഓം സിദ്ധിവിനായകായ നമഃ, ഓം ശ്രീ മഹാഗണപതയേ നമഃ. നാനാവിധ പരിമള പത്രപുഷ്പാണി സമർപ്പയാമി. മഹാഗണപതയേ നമഃ. ധൂപദീപാർത്ഥം പുഷ്പത്തെ പൊടുങ്കോ. പുഷ്പാണി സമർപ്പയാമി. മണി അടിച്ചുകരുത്, കയ്യെ കൂപ്പിക്കരുത്. സർവേ മഹാജനാഹ ആരംഭകാല മുഹൂർത്ത സുമുഹൂർത്ത അസ്വിതേ ഭവന്തഃ അനുഗൃഹന്തോ. കയ്യിലെ ഒരു ചൊട്ട് ജലത്തെ എടുത്തുകൊണ്ട് തേങ്ങാപ്പഴം വെച്ചിരിക്കാൻ പറയുമ്പോൾ അത് മേലെ പ്രോക്ഷണം പണ്ണി ഒരു ചുത്തു ചുത്തണം. ഓം ഭൂർഭുവസ്സുവഃ. തിരുപ്പിയും കയ്യിൽ ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്തുകൊണ്ട് തേങ്ങാപ്പഴത്തെ ചുത്തരുത്. ദേവസവിതഃ പ്രസുവാ. തിരുപ്പി ഒരു ചുത്തു ചുത്തരുത്. സത്യം തുർത്തേന പരിഷം ചാമീ. ഇത് കാലയിൽ പണ്ട പോത് സാങ്കാലം പൂജ പണ്ടുന്ന മഹന്ത തിരുപ്പി പ്രോക്ഷം പണ്ണത്. ഭോർഭുവസ്സുവഃ. തിരുപ്പി ഒരു ചുത്തു ചുത്തരുത്. ദേവസവിതഃ പ്രസുവാ ഋതന്ത്വാ സത്യേന പരിഷം ചാമീ. ഇത് സാങ്കേതം ചൊല്ലുന്നത് ഇന്ന് മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. ഒരു ചൊട്ട് ജലത്തെ അന്ന് കിണ്ണത്തിൽ വിടരുത്. അമൃതം ഭവത്ത് അമൃത ഉപസ്തരണമസീ. രണ്ട് പുഷ്പത്തെ എടുത്തിട്ട് തേങ്ങാപ്പഴത്തെ ആറ് തടവ് സ്വാമിക്ക് കയ്യെ കാട്ടരുത്. പ്രാണായസ്വാഹ അപാനായസ്വാഹ വ്യാനായസ്വാഹ ഉദാനായ സ്വാഹ സമാനായ സ്വാഹ ബ്രഹ്മണേ സ്വാഹ മഹാഗണപതയേ നമഃ. നാളികേര ഖണ്ഡദ്വയം കദളീഫലം അമൃതം മഹാനൈവേദ്യം. പുഷ്പത്തെ പോട്ട് വിടരുത്. നിവേദയാമി. ഒരു ചൊട്ട് ജലത്തന്ന കിണ്ണത്തിൽ വിടരുത്. മധ്യേ മധ്യേ അമൃതപാനീയം സമർപ്പയാമി. തിരുപ്പിയും ഒരു ചൊട്ട് ജലത്തെ വിടരുത്. അമൃതാപിധാനമസേ ആചമനീയം സമർപ്പയാമി. അന്ത ബെത്തലവാക്കിൽ ജലത്തെടുത്ത് പ്രോക്ഷം ഉണർത്ത്. ഭൂർഭുവസ്സുവഃ പൂഗീഫല സമായുക്തം നാഗവല്ലി ദളൈദ്യുതം കർപ്പൂര ചൂർണ സംയുക്തം താംബൂലം പ്രതിഗൃഹ്യതാം. ഒരു ചൊട്ട് ജലത്തെ പൂവ് പോട്ട് വിടരുത്. മഹാഗണപതയേ നമഃ. പൂഗീഫല താംബൂലം സമർപ്പയാമി. തിരുപ്പിയും പൂവ് പോട്ടരുത്. സമസ്ത ഉപചാരാന് സമർപ്പയാമി. രണ്ട് പുഷ്പത്തെ കയ്യിൽ വെച്ചുകൊണ്ട് മഹാഗണപതിയെ പ്രാർത്ഥനയെ പണിക്കരുത്. അഗജാനന പത്മാർക്കം ഗജാനനം അഹർനശം.
अनेकतम तम भक्तानां एकदंतम उपास्महे पूव पोटोड़ुद महागणपतये नमः प्रार्थनां समर्पयामि वेदोक्त पूव पोड़ुंगो मंत्रपुष्पं समर्पयामि திருப்பி ரெண்டு பூவை போடுங்கோ சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி திருப்பியும் ரெண்டு பூவை போடுங்கோ சமஸ்த உபசாரான சமர்ப்பயாமி இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும் அதே மாதிரி அஞ்சு தடவை குட்டிங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத சர்வவிக்ன உபசாந்தஜே ரெண்டு அக்ஷரையை கையில் வச்சுக்கணும் இந்த இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு கீழே வச்சு ரைட் ஹேண்டு மேலே வச்சுக்கிண்டு உங்களோட ரைட் லேப் மேலே வலது தொடை மேலே வச்சுக்கிண்டு மந்திரத்தை சொல்லிங்கோ மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதே தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபவாதே ஷஷ்டே சம்வத்சராணாம் மத்யே சுபக்ருத நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே கிரீஷ்ம ருதோ கடகமாசே சுக்லபக்ஷே அத்யா அஷ்டம்யாம் சுபதிதோ வாசரஹ பிருகு வாசர யுக்தாயாம் ஸ்வாதி நக்ஷத்ர யுக்தாயாம் சாயங்காலம் பூஜை பண்ணுறேன்னா நட்சத்திரம் மாறிவிடும் இந்த நட்சத்திரத்தை இந்த சொல்லிக்குங்கோ விசாகா நட்சத்திர யுக்தாயாம் எல்லாருமே சொல்லிங்கோ சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அஷ்டம்யாம் சுபதிதோ மம சஹ குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய ஆயுஹ ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஆயுஷ்மத் சத் சந்தான சமருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் இஷ்ட காம்யார்த்த சித்தியர்த்தம் மம
ദീർഘ സൗമംഗല്യ അവാപ്ത്യർത്ഥം അരോഗ ദൃഢഗാത്രദ സിദ്ധ്യർത്ഥം ശ്രീ വരലക്ഷ്മി പ്രസാദ സിദ്ധ്യർത്ഥം ശ്രീ വരലക്ഷ്മി പ്രസാദേന മമ സഹകുടുംബസ്യ സർവാരിഷ്ട നിവൃത്തിദ്വാരാ സർവാഭീഷ്ട സിദ്ധ്യർത്ഥം കൽപോക്ത പ്രകാരേണ യാവത് ശക്തി ധ്യാന ആവാഹന ആദി ഷോഡശ ഉപചാര പൂജൈഃ സഹ ശ്രീ വരലക്ഷ്മി പൂജാം കരിഷ്യേ തദംഗം കലശ പൂജാം ച കരിഷ്യേ. ഉങ്ക കയ്യിലെ രണ്ട് അക്ഷത വെച്ചിരിപ്പേ, അത് ഉങ്ങളോട് വടക്ക് പക്കം പോട്ട് കൊടുങ്കോ, ജലത്തെ തൊട്ട് കൈ അലമ്പിക്കുമ്പോൾ, രണ്ട് പുഷ്പത്തെ കയ്യിലെടുത്തുമ്പോൾ ഒന്ന് മണിയടിച്ചുക്കുമ്പോൾ അഗജാനന പത്മാർക്കം ഗജാനനം അഹർനശം അനേകതം തം ഭക്താനാം ഏകദന്തം ഉപാസ്മഹേ. ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മാത് ഹരിദ്രാബിംബാത് സപരിവാരം സുമുഖം വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം യഥാസ്ഥാനം. പൂവ പുള്ളിയാരെ ചേർത്തി, പുള്ളിയാരോടെ ചേർത്തി കൊടുത്തത് വിഘ്നേശ്വരം മഹാഗണപതിം യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാപയാമി. അന്ത തട്ട കൊഞ്ചം വടക്ക് പക്കമാ നികത്തി വിടരുത്, നോർത്ത് പക്കമാ ഒന്ന് പുഷ് പണി വിടരുത്, കയ്യെ കൂപ്പിക്കരുത്. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. അന്ത മഞ്ചപ്പുള്ളിയാരിലെ ഇരിക്കുന്ന ഒരു പീസ് പൂമാല ഇരിക്കും പാരുങ്കോ, അതെടുത്ത് മഹാഗണപതി കണ്ണ് പ്രാർത്ഥന പണി കണ്ണിൽ ഒത്തിയുണ്ട് ഉങ്ക തലയിൽ ചൂട്ടിക്കണം. കയ്യെ തൊട്ട് തലയെ തൊട്ടാൽ കൈ അലമ്പണം, കയ്യെ ഒരു ചൊട്ട് ജലത്തെ വിട്ട് കയ്യെ തുടച്ചിക്കണം. ഇന്ന വീഡിയോ ഉങ്ങൾക്ക് എങ്ക മിസ്സാകുന്നതോ അത് ഉങ്ങൾക്ക് കൊഞ്ചം റിവൈൻ പണിക്കലാം, ഉങ്ങൾക്ക് എങ്കിലും പോസ് പണണമെന്നാൽ പോസ് പണി പണിക്കലാം, ഉങ്ക സൗകര്യത്തക്ക് ഇത് പൂജയെ പണിക്കലാം. இந்த வரலட்சுமி பூஜையில் சரடு, வரலட்சுமி அந்த பூஜைக்கு யூஸ்வலாக சரடு கட்டிக்குவா, அந்த சரடை வந்து சரடில் வந்து நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் சொல்லுவா, ஒம்பது முடிச்சு அந்த அந்த சரடில் இருக்கணும், ஓரோரோ சரடில் ஒரு ஒம்பது நோட் போட்டு வைக்கணும். அதே மாதிரி ஒரு நோட்டில் சென்டரில் ஒரு பூவையும் கட்டி வைக்கணும். ஐம்பது அந்த ஒம்பது நோட்டில் இன்க்ளூடட் தான் அந்த பூவை கட்டுறதும். அப்படி ஒம்பது நோட்டு போட்டு ஆருக்கெல்லாம் சரடு கட்டிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அதே மாதிரி ஒம்பது கட்டு இருக்கிற சரடு வேணும் கட்டுறதுக்கு. அந்த எத்தனை சரடு வேணுமோ அத்தனை சரடும் அம்பாளுக்கு ஒரு சரடியுமா சேர்த்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஓடுறது, முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இது இப்போது கலச பூஜை பஞ்சபாத்திரத்துக்கு கிழக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து நாலு பக்கம் சந்தனமிட்டு குங்குமம் இடணும், துளசி இருக்குன்னா துளசினால் அர்ச்சனையை பண்ணணும். மந்திரத்தை சொல்லிங்கோ, கலசாய நமஹ, சந்தனத்தை இடுங்கோ, கந்தான் தாரயாமி
കിഴക്കേ തെക്കേ മേർക്കേ വടക്കേ നാല് പക്കം ചന്ദനമിട്ട് കുങ്കുമത്തെ ഇടുങ്കോ ഗന്ധസ്യോപരി ഹരിദ്രാ കുങ്കുമം സമർപ്പയാമി ഓരോരോ തുളസിയ പഞ്ചപാത്രത്തിലുള്ള അർച്ചനയെ പണിക്കണം ഓം ഗംഗായൈ നമഃ ഓം യമുനായൈ നമഃ ഓം ഗോദാവര്യൈ നമഃ ഓം നർമ്മദായൈ നമഃ ഓം സിന്ധവേ നമഃ ഓം കാവേര്യൈ നമഃ ഓം സരസ്വത്യൈ നമഃ സപ്തകോടേ മഹാതീർത്ഥാനി ആവാഹയാമി പഞ്ചപാത്രത്തെ തൊട്ടുകരുത്. ഇതാ ഇതേമാതിരി തൊട്ടുക്കണം. പഞ്ചപാത്രം കീഴുതാൻ വെച്ചുക്കണം. കലശസ്യ മുഖേ വിഷ്ണു കണ്ഠേ രുദ്ര സമാശ്രുത മൂലേ തത്ര സ്ഥിതോ ബ്രഹ്മ മധ്യേ മാത്ര ഗണാസ്മൃത കുക്ഷൗത സാഗരാ സർവേ സപ്തദ്വീപ വസുന്ധര ഋഗ്വേദോധ യജുർവേദ സാമവേദോപി അഥർവണ അംഗൈശ്ച സഹിതാ സർവേ കലശാംബു സമാശ്രിതാഹ ആയാന്ത് ദേവി പൂജാർത്ഥം ദുരിത ക്ഷയകാരകാഹ. പഞ്ചപാത്രത്തിലേന്റെ ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ കയ്യിൽ വിട്ടുകൊണ്ട് പൂജാ സാമഗ്രികൾ അത്തനെയും പ്രോക്ഷണം ഉണർത്ത്, അമ്പാളെയും പ്രോക്ഷണം ഉണർത്ത്, ഉങ്ങളുടെ ശരീരത്തിലെയും പ്രോക്ഷണം മണ്ണിക്കണം. കലശജലേന പൂജാ ഉപകരണാനി പ്രോക്ഷ്യ ആത്മാനം ച പ്രോക്ഷ്യ. നീങ്ക നെറ്റിയിൽ ചന്ദനമിട്ടുകുങ്കോ, കുങ്കുമം ഇട്ടുകുങ്കോ. ആത്മനേ നമഃ ഗന്ധാൻ ധാരയാമി ഗന്ധസ്യോപരി ഹരിദ്രാ കുങ്കുമം സമർപ്പയാമി. രണ്ട് രണ്ട് അക്ഷതയെ എടുത്തുകൊണ്ട് ഉങ്ങളുടെ മാരിലെ അർച്ചനയെ പണിക്കണം. ഓം ആത്മനേ നമഃ ഓം അന്തരാത്മനേ നമഃ ഓം ജീവാത്മനേ നമഃ ഓം സഗുണാത്മനേ നമഃ ഓം പരമാത്മനേ നമഃ. മാര തൊട്ടുക്കണം. ദേഹഃ ദേവാലയഃ പ്രോക്താ ജീവോ ദേഹഃ സനാതനഃ ത്യജേത് അജ്ഞാന നിർമാല്യം സോഹം ഭാവേന പൂജയേത്. ജലത്തെ തൊട്ടൊന്ന് കയ്യ വൈപ്പണിക്കരുത്. അമ്പാൾക്ക് പൂജയെ തുടങ്ങരുത്. മന്ത്രത്തെ ചൊല്ലരുത്. രണ്ട് രണ്ട് പൂവ അന്ത് പീഠത്തിൽ അർച്ചനയെ പണിക്കണം. ഓം ഗുംഗുരുഭ്യോ നമഃ ഓം ഗംഗണപതയേ നമഃ ഓം സം സരസ്വത്യൈ നമഃ ഓം ക്ഷം ക്ഷേത്രപാലകായ നമഃ ഓം ആധാരശക്തിയൈ നമഃ ഓം മൂലപ്രകൃത്യൈ നമഃ ഓം ആദികോർമായ നമഃ ഓം ആദിവരാഹായ നമഃ ഓം ശ്വേതദ്വീപായ നമഃ ഓം രത്നമണ്ഡപായ നമഃ ഓം സിതചാമര ഹസ്താഭ്യാം നമഃ ഓം സഹസ്ര സ്തംഭ മണ്ഡപായ നമഃ അനന്ത ശക്തിയുക്തായ ശ്രീ യോഗപീഠ ആസനായ നമഃ. രണ്ട് പുഷ്പത്തെ കയ്യിലെടുത്തുക്കണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. മഹാവരലക്ഷ്മിയെ പ്രാർത്ഥനയെ പണിക്കണം.
வரலக்ஷ்மே மகாதேவே சர்வாபரண பூஷிதா கலசேஸ்மின் வசேத் அஸ்மத்கேஹே சௌபாக்ய காரிணி. ரெண்டு புஷ்பத்தை அந்த கலசத்தில் போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹா ஸ்தாபயாமி. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வேணும் அந்த கலசத்தை அந்த அரிசி மேலே வச்சு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு அந்த மந்திரம் அப்போ சொல்லுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுறது. இனிமே உள்ளது தேவியை ஆவாகனம் பண்ணி உள்ள ஷோடசோபசார பூஜைக்கெல்லாம் ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. ஓம் பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் ஹேமவர்ண சமப்பிரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகேன பார்கவீம் கமலாம் சுபாம். புஷ்பத்தை எடுத்துட்டு அந்த கலசத்து மேலே போட்டு விடுங்கோ. வரலக்ஷ்மி நமஹா தியாயாமி. அந்த சரடுகள் வச்சிருக்கிற அந்த கிண்ணத்தை எடுத்துக்கணும். அந்த ஒன்பது கட்டு போட்டு ஒன்பது கட்டும் பூவால் கட்டு போட்டு அந்த சரடுகள் எல்லாத்தையுமா ஒரு கிண்ணத்தில் வச்சு மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாள் பக்கத்தில் வச்சு விடுறது. அம்பாளோடு வலது கை பக்கத்தில் வச்சு விடுறது. மந்திரத்தை சொல்லிக்குங்கோ. பாலபானு பிரதீகாசே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திரா பூத்வா பிரயச்ச பகுளான வரான. அந்த சரட அந்த அம்பாள் பக்கத்தில் வச்சு விடுறது. புஷ்பத்தை கையில் எடுத்துங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணுவக்ஷ ஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவித்வாம் கலசேஸ்மின் மனோஹரே. புஷ்பத்தை எடுத்து அம்பாளோடு கலசத்தில் போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹா ஆவாஹயாமி. இப்போ வரலக்ஷ்மிக்கு பிராணப்பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்குண்டான மந்திரத்தை சொல்கிறேன் நான். அஸ்ய ஸ்ரீ பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ரிஷயா ருக்கஜு சாமாதருவாணி சந்தாம்சி சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி காரிணி பிராணசக்தி பராதேவதா ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ரோம் கீலகம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரசாத சித்தியர்த்தே பிராணப்பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோக. ஓம் ஆம் அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் ஹ்ரீம் தர்ஜனேப்யாம் நமஹ. ஓம் க்ரோம் மத்யமாப்யாம் நமஹ. ஓம் ஆம் அநாமிகாப்யாம் நமஹ. ஓம் ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ. ஓம் க்ரோம் கரதல கரபிருஷ்டாப்யாம் நமஹ. ஓம் ஆம்
हृदयाय नमः ओम ह्रीं शिरसे स्वाहा ओम क्रोम शिखायै वषट ओम आम कवचाय हुम ओम ह्रीं नेत्रत्रयाय वौषट ओम क्रोम अस्त्राय भट भूर्भुवस्वरम् इति दिग्बन्धः ध्यानम् रक्ताम्बोधिः स्थपोतो लसत अरुण सरोजादिरूढा कराब्जैः पाशं कोदण्डम् इक्षोद्भवम् अलिगुणम् अपि अंकुशं पंचबाणान् बिभ्राण सृक्कपालं त्रिनयन लसिता पीनभक्षो रुहाढ्य देवी बालार्कवर्णा भवतु सुखकरी प्राणशक्तिः परानः आं ह्रीं क्रों क्रों ह्रीं आं यरलव शशस सोहम हंसः सोहम सोहम हंसः अस्मिन् कलशे परलक्ष्मी नमः जीवास्तिष्ठन्तो प्राणास्तिष्ठन्तो सर्वेन्द्रियाणि वाङ्मनः चक्षुश्रोत्र जिह्वाघ्राण प्राणापान व्यानोदान समानाः इहैव आगत्य सुखं चरं तिष्ठन्तु स्वाहा असुनीते पुनः अस्मासु चक्षुः पुनः प्राणं इहनः देहि भोगं जो पश्येम सूर्यं उच्चरन्तं अनुमते मृळयान स्वस्ते ओम 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 कई अपनी काट रहे थे आवाहितो भवा स्थापितो भवा सन्निहितो भवा सन्निरुद्धो भवा अवकुंठितो भवा सुप्रीतो भवा सुप्रसन्नो भवा सुमुखो भवा वरदा भवा प्रसीद प्रसीद प्रसन्न प्रसन्न प्रयच्छ प्रयच्छ स्वामिनः सर्व जगन्नाथे यावत् पूजा अवसानकं तावत्त्वं प्रीतिभावेन कलशेस्मिन् सन्निधिं कुरु वरलक्ष्मी नमः अंबाड़ रेंडु पूव पोट्टुकोंडु प्राणान प्रतिष्ठापयामि रेंडु पुष्पते कैयिल एडुत्तुकोंडु चोलिक्कणम् अनेक रत्नखचितं मुक्ताहारैः विभूषितं स्वर्ण सिंहासनं देवी स्वीकुरुष्व हरिप्रिये वरलक्ष्मी नमः रेंडु पूव अंबाळोड कलशत्तोड कीळे पोट्टुकोंडु രത്നസിംഹാസനം സമർപ്പയാമി ഉദ്ധരണിയാല് ഒരു ഉദ്ധരണി ജലത്തെ എടുത്തുക്കണം മന്ത്രം മുടിഞ്ചതുക്ക് അപ്പം അത് കിണ്ണത്തിൽ എന്താ ജലത്തെ വിട്ടരുത് മഹാനദി സമാനീതം ഗന്ധപുഷ്പാദി മിശ്രിതം പാദ്യം ദദാമി അഹം ദേവി സർവദേവ नमस्कृते वरलक्ष्मी नमः पादयोः पाद्यं समर्पयामि तिरुपियम् ओरुद्धिन जलते एडुत्तुकणम् मन्त्रते चोलिक्कणम्
भक्तिया मया समानीतं स्वर्ण कलशे स्थितं अर्घ्यं गृहाण देवित्वं आश्रितेश प्रदायिने वरलक्ष्मी नमः तिरुपी जलते कण्णत्तिल पडरदु अर्घ्यं समर्पयामि प्रसन्नं शीतलं तोयं प्रसन्न मुख पंगजे गृहाण आचमनार्थाय गरुड़ध्वज वल्लभे वरलक्ष्मी नमः आचमनीयं समर्पयामि இந்த மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓரோரோ ஸ்பூனு தயிர் தேன் நெய் ஒரு மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுங்க முதல்ல தேன் அப்புறமா தயிர் சாரி முதல்ல தேன் அப்புறமா நெய் அப்புறமா தயிர் மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுங்க மகாலட்சுமி महादेवी मध्वाज्य दधि संयुतं मधुपर्कं गृहाणेमं मधुसूदन वल्लभे முதல்ல ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும் அந்த கிண்ணத்தில் விடுங்கோ இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துன்னு அந்த கிண்ணத்தில் விடுங்கோ திருப்பி தயிர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் விடுங்க வரலக்ஷ்மி நம மதுபர்க்கம் சமர்ப்பயாமி ஒரு உத்ரணி பால் எடுத்துக்கணும் மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இதில் விடணும் பயோததே கிருதோபேதம் சர்க்கரா மது சம்யுதம் பஞ்சாமிரதம் கிரகாணேதம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே இந்த ஒரு உத்ரணி பால் அந்த கிண்ணத்தில் விட்டு விடுறது வரலக்ஷ்மி நம பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பயாமி பஞ்சாமிரதம் பண்ணியிருக்கேன்னா ஒரு சொட்டு பஞ்சாமிரதத்தையும் அந்த கிண்ணத்தில் விட்டு விடுறது திருப்பியும் ஒரு உத்ரணி ஜலத்தை எடுத்துக்கிண்டு மந்திரம் முடியறது மட்டும் அந்த அம்பாளுக்கு பிரோக்ஷணம் பண்ணணும் शुद्धोदकं स्वर्णपात्र स्थितं सागर वल्लभे स्नानार्थं ते प्रयच्छामि गृहाण हरिवल्लभे वरलक्ष्मी नमः प्रोक्षणम् अनुवर्तते शुद्धोदक स्नानं समर्पयामि ஒரு சொட்டு ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும் திவ்யாம்பர யுகம் சூக்ஷ்மம் கஞ்சுகம் ச மனோஹரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிரகாணேதம் மயார்பிதம் அம்பாளுக்கு ரெண்டு பூவை போட்டு விடுறது அந்த வஸ்திரம் அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற வஸ்திரத்தை தொட்டு விடுறது வரலக்ஷ்மி நம வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி திருப்பியும் ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும் உபவீதம் கிரகாணேதம் உபமாசூன்ய வைபவே ஸ்ரீ பத்மநாப மகிஷி ஹிரண்மய குணைஹி கிருதம் வரலக்ஷ்மி நம உபவீதார்த்தம் பூ போட்டு விடுறது புஷ்பாணி சமர்ப்பயாமி அம்பாளுக்கு ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது உண்டுன்னா போட்டிருக்கேன்னு அதை தொட்டு விடுறது மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தாபல சமன்விதம் தத்தம் மங்களசூத்திரம் தே சங்கிரகாண ஹரிப்ரியே
வரலக்ஷ்மீ நமஹ கண்டசூத்திரம் சமர்ப்பயாமே. அதான் இது கண்டசூத்திரம் சொல்லி ஆயிடுச்சுன்னா திருமங்கல்யமாக்கும் உத்தேசம் பண்ணுறது. ஒரு சரடு இருக்குன்னா சரடில் கோல்டு தான் உண்டுதான் கட்டிட்டு அம்பாளுக்கு போட்டுக்கலாம். அது இல்லாட்டா பஞ்சால மாலை மாதிரி கிடைக்கிறது, அதை அதை அம்பாளுக்கு போட்டுக்கலாம். இனிமே ஆபரணங்களுக்குள்ள மந்திரம். மாங்கல்ய ரத்ன தாடங்க கேயூர ஹாரா கங்கண மண்டிதே பூஷணம் சங்கிருஹாணத்ய ரத்னாகர சமுத்பவே வரலக்ஷ்மி நமஹா. ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா தொட்டு விடுறது, ரெண்டு பூவையும் போட்டு விடுறது. ஆபரணானே சமர்ப்பயாமே குங்கும அஞ்சன சிந்தூர கஞ்சுகாதிகம் அம்பிகே சௌபாக்ய திரவியமகிலம் சுரவந்தியே கிரகாணமே வரலக்ஷ்மி நமஹா. ரெண்டு புஷ்பத்தை போட்டு விடுறது. சௌபாக்ய திரவியம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு சந்திரம் விட்டு குங்குமம் விடணும். மந்திரத்தை சொல்லிங்கோ. கற்பூர அகரு கஸ்தூரி குங்குமாதி சமன்விதம் கந்தம் ததாம்யஹம் தேவி சர்வமங்கள தாயினி வரலக்ஷ்மி நமஹா. கந்தாந்தாரயாமி. அது மேலே ஒரு ஒரு பொட்டு குங்குமத்தையும் வைக்கிறது. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கணும், ஒரு பிஞ்சு அக்ஷதை எடுத்துக்கணும். மந்திரத்தை சொல்லிங்கோ. அக்ஷதான தவளான தேவி ஷாலியாம் தண்டுலான சுபான ஹரித்ரா குங்குமோ பேதான கிரகாண கருணார்ணவே வரலக்ஷ்மி நமஹா. அக்ஷதை அம்பாளுடைய போட்டோ விடுறது. அக்ஷதான சமர்ப்பயாமே. புஷ்ப மாலை இருக்குன்னா அம்பாளுக்கு சாத்துறது, இல்லாட்டா ஆல்ரெடி சாத்தியிருக்கேன்னா அந்த மாலையை தொட்டுக்கொண்டு மந்திரத்தை சொல்லிங்கோ. மந்தார பாரிஜாத அப்ஜை மல்லிகா வகுளைரபி கேதகே உத்பல கல்ஹாரைஹி பூஜயாமி ஹரிப்ரியே வரலக்ஷ்மி நமஹா. புஷ்ப மாலிகாம் சமர்ப்பயாமி. புன்னாக ஜாதி மல்யாதே புஷ்பஜாலம் கிரகாணமே புமார்த்ததாயே நிபரே புருஷோத்தம வல்லபே புஷ்பைஹே பூஜயாமி. அம்பாளுக்கு ஓரோ பூவா அர்ச்சனையை பண்ணிங்கோ. முதல்ல இப்போ அங்க பூஜை, ஓரோரோ அங்கங்களுக்கு அர்ச்சனையை பண்ணிக்கணும். ஓம் வரலக்ஷ்மி நமஹா பாதோ பூஜயாமி. ஓம் பத்மாலயாயை நமஹா குல்பௌ பூஜயாமி. ஓம் ஜலஜாசனாயை நமஹா ஜங்கே பூஜயாமி. ஓம் லோகஜனன்யை நமஹா ஜானுனி பூஜயாமி. ஓம் க்ஷீராப்தே தனயாயை நமஹா ஊரு பூஜயாமி. ஓம் பீதாம்பர தாரண்யை நமஹா கடிம் பூஜயாமி. ஓம் ஹரிப்ரியாயை நமஹா குஹ்யம் பூஜயாமி. ஓம் நாராயண பிரியாயை நமஹா நாபிம் பூஜயாமி. ஓம் இந்திராயை நமஹா உதரம் பூஜயாமி. ஓம் விஷ்ணு வக்ஷஹ
स्थलस्थितायै नमः वक्षः पूजयामि ओम सुस्तन्यै नमः स्तनो पूजयामि ओम कंबुकंठ्यै नमः कंठं पूजयामि ओम सुंदर्यै नमः स्कंदौ पूजयामि ओम पद्महस्तायै नमः हस्तान् पूजयामि ओम बहुप्रदायै नमः बाहून् पूजयामि ओम सुमुखायै नमः मुखं पूजयामि ओम चञ्चलायै नमः चुबुकं पूजयामि ओम बिम्बोष्ठ्यै नमः ओष्ठं पूजयामि ओम श्रियै नमः अधरं पूजयामि ओम कमलवासिन्यै नमः कपोलौ पूजयामि ओम सुनासायै नमः नासिकां पूजयामि ओम लोकमात्रे नमः नेत्रे पूजयामि ओम लोलेक्षणायै नमः ललाटं पूजयामि ओम रमायै नमः कर्णौ पूजयामि ओम नीलकुंदलायै नमः अलगान् पूजयामि ओम चंद्रसहोदर्यै नमः शिरः पूजयामि ओम सर्वेश्वर्यै नमः सर्वाणि अंगानि पूजयामि इनिमे अंबाळुक्कु लक्ष्मी अष्टोत्तरम पुष्पम इरुक्कुन्न पुष्पताल अर्चनय पण्णिक्कुंगो அதுலாட்ட குங்குமத்தால் அர்ச்சனையை பண்ணிக்கணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இதா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உங்களோட கட்டவரல் மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கின்றதுக்கு முருகமுத்திரையை சொல்லுவாள் இந்த முத்திரையில் வேணும் குங்குமத்தை எடுத்துக்கிண்டு நமஹா சொல்கிறது ஒரு ஒரு பிஞ்சு பிஞ்சு குங்குமமாக அர்ச்சனையை பண்ணிக்கணும் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனையை பண்ணிக்கோங்க புஷ்பம் இருக்குன்னா புஷ்பத்தால் பண்ணுறது சிரேஷ்டம் அது இல்லாட்டா குங்குமத்தால் பண்ணிக்கோங்க ओम प्रकृत्यै नमः ओम विकृत्यै नमः ओम विद्यायै नमः ओम सर्वभूत हितप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परमात्मिकायै नमः ओम वाचै नमः ओम पत्नालयायै नमः ओम पत्नायै नमः ओम शुचयै नमः ओम स्वाहायै नमः ओम स्वधायै नमः ओम सुधायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मयै नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावद्यै नमः ओम आदित्यै नमः ओम दित्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुधायै नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलायै नमः ओम कांतायै नमः ओम कामाक्षी नमः ओम क्षीरोद संभवायै नमः ओम अनुग्रह प्रदायै नमः ओम बुद्धियै नमः ओम अनघायै नमः ओम हरिवल्लभायै नमः ओम अशोकायै नमः ओम अमृतायै नमः ओम दीप्तायै नमः ओम लोकशोक विनाशिन्यै नमः ओम धर्मनिलयायै नमः ओम करुणायै नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियायै नमः ओम पद्महस्तायै नमः ओम पद्माक्ष्यै नमः ओम पद्मसुन्दर्यै नमः ओम पद्मोद्भवायै नमः ओम पद्ममुख्यै नमः ओम पद्मनाभ प्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्ममाला धरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः
ஓம் பத்மகந்தின்யை நமஹ, ஓம் புண்ணியகந்தாயை நமஹ, ஓம் சுப்ரசன்னாயை நமஹ, ஓம் பிரசாத அபிமுக்யை நமஹ, ஓம் பிரபாயை நமஹ, ஓம் சந்திரபதனாயை நமஹ, ஓம் சந்திராயை நமஹ, ஓம் சந்திர சகோதர்யை நமஹ, ஓம் சதுர்புஜாயை நமஹ, ஓம் சந்திரரூபாயை நமஹ, ஓம் இந்திராயை நமஹ, ஓம் இந்து சீதலாயை நமஹ, ஓம் ஆஹ்லாத ஜனன்யை நமஹ, ஓம் புஷ்டியை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் சிவகர்யை நமஹ, ஓம் சத்யை நமஹ, ஓம் விமலாயை நமஹ, ஓம் விஸ்வஜனன்யை நமஹ, ஓம் துஷ்டியை நமஹ, ஓம் தாரித்ர்யநாசின்யை நமஹ, ஓம் ப்ரீதிபுஷ்கரிண்யை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் சுக்லமால்ய அம்பரதராயை நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்யை நமஹ, ஓம் பில்வ நிலையாயை நமஹ, ஓம் வராரோஹாயை நமஹ, ஓம் யசஸ்வின்யை நமஹ, ஓம் வசுந்தராயை நமஹ, ஓம் உதாராங்காயை நமஹ, ஓம் ஹரிண்யை நமஹ, ஓம் ஹேமமாலின்யை நமஹ, ஓம் தனதான்யகர்யை நமஹ, ஓம் சித்தயை நமஹ, ஓம் ஸ்த்ரைணசௌம்யாயை நமஹ, ஓம் சுபப்ரதாயை நமஹ, ஓம் நிருபவேஷ்ம கதானந்தாயை நமஹ, ஓம் வரலக்ஷ்மியை நமஹ, ஓம் வசுப்ரதாயை நமஹ, ஓம் சுபாயை நமஹ, ஓம் ஹிரண்ய பிராகாராயை நமஹ, ஓம் சமுத்ர தனயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் மங்களாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் விஷ்ணுவக்ஷஹ ஸ்தலஸ்திதாயை நமஹ, ஓம் விஷ்ணுபத்ன்யை நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷ்யை நமஹ, ஓம் நாராயண சமாஸ்ருதாயை நமஹ, ஓம் தாரித்ர்ய த்வம்சின்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சர்வோபத்ரவ வாரிண்யை நமஹ, ஓம் நவதுர்காயை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, ஓம் த்ரிகால ஞான சம்பன்னாயை நமஹ, ஓம் புவனேஸ்வர்யை நமஹ, ஓம் தனலக்ஷ்மியை நமஹ, ஓம் தான்யலக்ஷ்மியை நமஹ, ஓம் பசுலக்ஷ்மியை நமஹ, ஓம் சந்தானலக்ஷ்மியை நமஹ, ஓம் கஜலக்ஷ்மியை நமஹ, ஓம் அஸ்வலக்ஷ்மியை நமஹ, ஓம் வீர்யலக்ஷ்மியை நமஹ, ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹ, ஓம் வித்யாலக்ஷ்மியை நமஹ, ஓம் மகாலக்ஷ்மியை நமஹ, நானாவித பரிமள பத்ரபுஷ்பாணி சமர்ப்பயாமி. அஷ்டோத்திரம் முடிஞ்சு கொடுத்து இனிமே அம்பாளுக்கு தூபம் தீபம் நிவேத்தியம் தீபாராதனை. முதல்ல ஊதுபத்தி இருக்குன்னா ஊதுபத்தியை சுற்றி அம்பாளுக்கு காட்டுங்கோ, மணி அடிச்சுக்கணும். தூபம் ததாமிதே தேவே சுகந்தம் ச மனோஹரம் கிருஹாணத்வம் மகாலக்ஷ்மி பக்தானாம் இஷ்டதாயினி வரலக்ஷ்மி நமஹ. பூ போடுங்கோ. தூபம் ஆக்ராபயாமி. ஏகாலத்தி ஒற்றையாலத்தி இருக்குன்னா ஏற்றி வச்சு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். அது இல்லாட்டா காமாட்சி விளக்கில் கொஞ்சம் நெய்யை விட்டு அம்பாள் ஏற்றி விட்டு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். மணி அடிச்சுக்கிண்டு அம்பாளுக்கு சுற்றி காட்டணும். சாத்தியவர்த்தே த்ரயோபேதம் பிராஜ்யமங்கள தாயினி கிரகாண மங்களம் தீபம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே. பூ அம்பாளோட சந்நிதியில போட்டு வர்றது. வரலக்ஷ்மி நமஹ.
பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி. கொஞ்சம் ஜலத்தை விட்டு நைவேத்தியம் எங்கே வைக்கிறாளோ அங்கே கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஒன்று தொடச்சு விடுறது, தொடச்சு விட்டு நைவேத்தியங்கள் பண்ணின அத்தனையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறது, ஒரு தேங்காயை உடச்சி வைக்கிறது, வெத்தலை பாக்கு பழங்கள் எடுத்து வைக்கணும், ஓரோரோ ட்ராப் நெய் எடுத்து பண்ணி வச்சிருக்கிற பக்ஷணங்களில் எல்லாத்தையும் அபிகாரம் பண்ணணும், ரெண்டு ரெண்டு சொட்டு விடணும் எல்லா நைவேத்தியங்கள்லேயும், அன்னம் பாயசம் பக்ஷணங்கள் எல்லாத்துலேயும் ஓரோரோ ரெண்டு ரெண்டு சொட்டு நெய்யை விடணும், ரெண்டு ரெண்டு வாட்டி நெய்யை விட்டு அபிகாரம் பண்ணணும். கையில் ஒரு தினம் ஜலத்து எல்லாத்துலேயும் ஓரோரோ துளசி தளவும் போடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துளசி பறிக்கவே கூடாது, துளசி இல்லாட்ட ஓரோரோ புஷ்பத்தை போட்டு விடுறது. கையில் ஜலத்தை எடுத்துக்கிண்டு நைவேத்தியங்களெல்லாம் புரோக்ஷணம் பண்ணி ஒரு சுத்து சுத்துறது. ஓம் போக்புவஸ்வஹ தேவசபிதஹ பிரசுவ சத்யம் துர்த்தேன பரிஷிம்சாமி. இந்த மந்திரத்தை சொல்லி மூணு தடவை சுத்துறது. ஈவினிங் நைவேத்தியம் பண்ணுறதுனா ருதந்த்வா சத்யேன பரிஷிம்சாமி. ஒரு உத்ரிண ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது. அமிர்தம் பவது அமிர்தா உபஸ்தரணமசி. ரெண்டு புஷ்பத்தை கையில் வச்சுக்கிண்டு அம்பாளுக்கு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுறது, மனசார நைவேத்தியம் பண்ணணும். ஓம் பிராணாயஸ்வாஹா ஓம் அபானாயஸ்வாஹா ஓம் வியானாயஸ்வாஹா ஓம் உதானாயஸ்வாஹா ஓம் சமானாயஸ்வாஹா ஓம் பிரம்மணேஸ்வாஹா. புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிண்டு மந்திரத்தை சொல்லிக்கணும். நானா மோதக பக்ஷ்யேஷ்ச சம்யுதம் ஃபல லட்டுகைஹ நைவேத்யம் க்ரிஹ்யதாம் தேவே நாராயண குடும்பினே வரலக்ஷ்மியை நமஹ. என்னெல்லாம் நைவேத்தியம் இருக்கோ நைவேத்தியங்களோடு பேரை சொல்லி நைவேத்தியம் பண்ணுறது. திவ்யாண்ணம் மோதகம் இட்லிக்கு லட்டுகம் மாஷாபூபம் உளுந்து வடக்கி அப்புறமா வந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்மளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். தெரிஞ்ச பேரை சொல்லுங்கோ இல்லாட்டா நான் இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் நைவேத்தியங்களோடு பேரை சொல்லி போட்டு வைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து நைவேத்தியத்தை சொல்லி பண்ணிக்கோங்கோ. மகா நைவேத்தியம் நிவேதயாமி. ஒரு உத்ரிணி ஜலத்தை எடுத்துக்கணும், மந்திரத்தை சொல்லிக்கணும். உஷிர வாசிதம் தோயம் கனசார விமிஸ்ருதம் பானீயம் கிரஹ்யதாம் தேவே சீதளம் சுமனோகரம் வரலக்ஷ்மியை நமஹ பானீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரிண ஜலத்தை அந்த கிண்ணத்தில் விடுறது. திருப்பியும் ஒரு உத்ரிண ஜலத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுறது. மத்தியே மத்தியே வரலக்ஷ்மி நமஹ அமிர்தாபிதா நமசே. திருப்பியும் ஒரு சொட்டு ஜலத்தை விடுறது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே எடுத்துட்டு போய் வைக்கணும். நைவேத்தியங்கள் வச்ச இடத்துல கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஒன்று தொடச்சு விடுறது, கை அலும்பிண்டு வரணும். இருந்துட்டு அம்பாளுக்கு வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணணும். கையில் ஜலத்தை எடுத்துக்கிட்டு வெத்தலை பாக்கில் புரோக்ஷணம் பண்ணுறது. போர்புவஸ்வஹ பூகீஃபல சமாயுக்தம் நாகவல்லே தலைஜுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரியதாம். பூ அம்பாளுக்கு போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹ பூகீஃபல தாம்பூலம் மணியை அடிச்சுக்கணும். சமர்ப்பயாமி. திருப்பியும் ரெண்டு பூவை போட்டு விடுறது. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. பஞ்சமுக தீபம் உண்டுன்னா பஞ்சமுக தீபத்தை ஏற்றிக்கணும். அஞ்சாலத்தி இருக்குன்னு அஞ்சாலத்தி ஏற்றி வச்சுட்டு விடுறது. அம்பாளுக்கு தீபாராதனை பண்ணணும். பஞ்சவர்த்தே மணி அடிச்சுக்கணும். பஞ்சவர்த்தே சமாயுக்தம் பஞ்சபாதக நாசனம் பஞ்சாஸ்ய தீபம் தாஸ்யாமே ஸ்வீகுருஷ்வ ஹரிப்ரியே
ரெண்டு பூவை எடுத்துட்டு அஞ்சாலத்தையை சுற்றி அம்பாளோட போட்டு விடுறது. வரலட்சுமி நமஹ. பஞ்சமுக தீபம் சந்தர்ஷயாமி. கற்பூரத்தை ஏற்றிக்கணும். அம்பாளுக்கு கற்பூரத்தை மனசா ரொம்ப பக்தியோட சுற்றி காட்டணும். மணி அடிச்சோங்கோ. நீராஜனம் சமானீதம் க்ஷீரசாகர சம்பவே கிரஹ்யதாம் அர்ப்பிதம் பக்த்யா கருடத்வஜ பாமினி. பூவை சுற்றி அம்பாளோட பாதத்தில் போட்டு விடுறது. வரலட்சுமி நம. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. அம்பாள் கொத்தி விட்டு விடுறது. ரக்ஷாம் தாரயாமி. ஒரு சொட்டு ஜலத்தின் கிண்ணத்தில் விடுறது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. நீங்களும் கற்பூரத்தை ஒத்திக்கிறது. ஆற்றில் இருக்கிற எல்லாருக்கும் கற்பூரத்தை காட்டுறது. ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்கிண்டு ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். புஷ்பாஞ்சலேம் கிரகாணேமம் புருஷோத்தம வல்லபே பக்தியா மயார்ப்பிதம் தேவே சுப்ரீதா பவசர்வதா. வரலட்சுமி நமஹ. புஷ்பத்தை போட்டு விடுறது. புஷ்பாஞ்சலேம் சமர்ப்பயாமி. சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. எழுந்திருந்து மூணு பிரதட்சிணம் வச்சுக்கணும். மந்திரத்தை சொல்லிக்கணும். யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷந்தே பிரதட்சிண பதே பதே. புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். சர்வமங்கள லாபாய சர்வபாப நிவர்த்தயே பிரதக்ஷிணம் கரோம்யத்ய பிரசீத பரமேஸ்வரி. புஷ்பத்தை கையில் வச்சுங்கோ. நமோஸ்தோ நாளீக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மியை ஜகதாம் ஜனன்யை. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாக்ஷ விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாப்யாம் அபயப்ரதாம் மணிகணைஹி நானாவிதைஹி பூஷிதாம் பக்தாபீஷ்ட ஃபலப்ரதாம் ஹரிஹர ப்ரஹ்மாதிபிஹி சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்கமுக்ய நிதிபிஹி யுக்தாம் சதா சக்திபிஹி. புஷ்பத்தை போட்டுக்கொண்டு அம்பாளுக்கு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. கிழக்க பார்த்தோ மேற்க பார்த்தோ வடக்க பார்த்தோ நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ. யதாசக்தே பிரதக்ஷிண நமஸ்காரான சமர்ப்பயாமி. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்கோ. புஷ்பத்தை கையில் வச்சுங்கோ. யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடே பத்மபத்ராயதாட்சே கம்பீராவர்த்தனாபிஹி ஸ்தனபர நமிதா சுப்ரவஸ்த்ரோத்தரியா லக்ஷ்மேர் திவ்யைஹி கஜேந்திர மணிகண கஜிதைஹி ஸ்நாபிதா ஹேமகும்பைஹி
சரசிஜ நித்யம் சா பத்மஹஸ்தா மம பவது கிரஹே சர்வமாங்கல்ய யுக்தா சரசிஜ நிலயே சரோஜஹஸ்தே தவளதராம்சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே த்ரிபுவன த்ரிபுவன பூதிகரீ பிரசீத மஹ்யம் ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் புத்ர பௌத்ராதிகான வரான சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மே பிரயச்ச கருணாநிதே பத்மாசனே பத்மகரே சர்வலோகைக பூஜிதே நாராயண பிரியே தேவே சுப்ரீதா பவ சர்வதா. அம்பாளை பிரார்த்தனை பண்ணி ரெண்டு புஷ்பத்தை அம்பாளுக்கு போட்டு விடுறது. வரலக்ஷ்மி நமஹ. அவாவ அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த அம்பாள்கிட்ட சரடு வச்சிருக்க, அந்த சரடில் ஓரோரோ பூவா எடுத்து அர்ச்சனையை பண்ணிக்கணும். அதில் இதுக்கு கிரந்தி பூஜை தோரக பூஜையை சொல்லுவா. ஓரோரோ கெட்டிலையும் பூஜையை பண்ணண்டதாக்கும். அதுக்கு அங்கேயே வச்சுட்டு பூ ஓரோரோ புஷ்பத்தால் அர்ச்சனையை பண்ணி விட்டால் போரும். கமலாயை நமஹா பிரதம கிரந்திம் பூஜயாமி. ரசாயை நமஹா த்விதீய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமஹா த்ருதீய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமஹா சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலக்ஷ்மியை நமஹா பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்தி தனயாயை நமஹா ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி. விஸ்வசாக்ஷிண்யை நமஹா சப்தம கிரந்திம் பூஜயாமி. சந்திர சகோதர்யை நமஹா அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஹரிவல்லபாயை நமஹ நவம கிரந்திம் பூஜயாமி. இப்போ சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிண்டு அந்த சரடப்படியை கையில் எடுத்து விடணும், கிண்ணத்தோட கையில் எடுத்துக்கணும். சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரநாசினி தோரகம் பிரதி கிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இந்த சரடை வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மட்டும்தான் ஸ்திரீகள் ரைட் ஹேண்டில் கட்டிப்பா. யூஸ்வலாக எப்போவுமே ரக்ஷாபந்தனம் எல்லாம் வந்து இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் தான் எல்லோரும் பண்ணிப்பா. ஆனால் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மட்டும் ஸ்திரீகளெல்லாம் சரடை வந்து உங்களோட ரைட் ஹேண்டில் தான் கட்டிக்கணும். இந்த ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிண்டு அவள் ஆத்துக்காரர்கிட்ட கொடுத்துக்கிண்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும். அவள் கட்டி விடணும். நவதந்தோ சமாயுக்தம் நவக்ரந்தே சமன்விதம் பத்னாமே தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட ரைட் ஹேண்டில் சரடை கட்டின்னு விடுறது. இது கழிஞ்சு இப்போ அம்பாளுக்கு அர்க்யப்பிரதானம் பண்ணணும். அது முடிச்சு விட்டு வாயன தானம் கிழக்க உட்காந்துக்கிறது, கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ உட்காந்துக்கிறது சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோ பாத்த ரெண்டு அக்ஷதைய கையில் வச்சுக்கணும். மமோ பாத் சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத சர்வவிக்ன உபசாந்தயே. சங்கல்பம் பண்ணிக்கணும். ரெண்டு ஒரு பிஞ்சு அக்ஷதையை கையில் வச்சுக்கணும். இந்த அப்படி சங்கல்பத்தை பண்ணிக்கணும். ரைட் லேப்பில் வச்சுக்கணும். மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அத்யபூர்வோக்த
एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् अष्टम्याम् शुभतिथौ वरलक्ष्मी पूजान्ते वरलक्ष्मी प्रीत्यर्थम् वरलक्ष्मी पूजान्ते क्षीरार्घ्य प्रदानम् करिष्ये अक्षर लेफ्ट हैंड साइड जलते तोट कई अलंबिकना और पुष्पमेड़कण पुष्पते चंदन कुंकुम डिपण कई अरीशियमेकण इतट हाँ वचकण पा उोड़ लेफ्ट हाँ वचकण और किण पा पचपा वैचा अब कई वचकण और ताबा मंत्र मुड़म अर्घ्यते अड़ण मंत्रते चलिका गोक्षीरेण युतं देवे गंधपुष्प समन्वितं अर्घ्यं गृहाण वरदे वरलक्ष्मी नमोस्तुते वरलक्ष्मी नमः इदमर्घ्यं वरलक्ष्मी नमः इदमर्घ्यं वरलक्ष्मी नमः इदमर्घ्यं अंद पुष्पं कैलिये इरिक्कणम् அந்த புஷ்பத்தை அம்பாள்கிட்ட சேர்த்தி விடுறது வரலக்ஷ்மி நமஹ ரெண்டு புஷ்பத்தை எடுத்து அம்பாள்கிட்ட போடுறது வரலக்ஷ்மி நமஹ சத்ரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி கஜான் ஆரோஹயாமி அஸ்வான் ஆரோஹயாமி அம்பாளுக்கு அம்பாள் பேரில் பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடிக்கலாம் பாட்டு பாடினதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்கோ ஆவாஹனம் வரலக்ஷ்மி நமஹ சமஸ்த ராஜோபசார ஷோடசோபசாரான சமர்ப்பயாமி புஷ்பத்தை கையில் வச்சுக்கணும் ஆவாஹனம் நஜானாமி நஜானாமி விசர்ஜனம் பூஜா விதிம் நஜானாமி क्षमस्व परमेश्वरे अन्यथा शरणं नास्ते त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरे महालक्ष्मी नमः वरलक्ष्मी नमः समस्तोपचारान् समर्पयामि मन्त्रतः चोल्लिक्कणम् இந்திரா அதானது ஒரு பிராமணனுக்கு வந்து உபாயனங்கள்லாம் அந்த பக்ஷணங்கள் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு கொடுக்கணும் நீங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் பிராமணர்கள்லாம் இருக்கான்னா இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு செட்டு பக்ஷணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விடுங்கோ உங்கள் நைபரில் ஆராம் நைபர்ஸ் ஆராம் பிராமணா இருக்கான்னா அவளுக்கு இதை பூஜையை முடிச்சு விட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து விடுங்கோ மந்திரத்தை சொல்லிங்கோ இந்திரா பிரதிக்ரந்தாதே இந்திரா வை ததாதி ச இந்திரா தாரயேத் த்வாப்யாம் இந்திராயை நமோ நமஹ ஒரு காயின்ஸை கையில் வச்சுக்கணும் அதில் வச்சுட்டு ஜலத்தை விட்டுக்கிறது மந்திரத்தை சொல்லிக்கணும் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே வரலக்ஷ்மி பூஜாந்தே இதம் ஹிரண்யம் ஆச்சாரியாய துப்பியமஹம் தட்சிணே கீழே வச்சோடுறது சம்பிரதத்தே ஓம் தத் சத் இந்த தட்சிணையை உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு கொடுத்து விடுறது ரெண்டு புஷ்பத்தை எடுத்துக்கிண்டு அம்பாளை போட்டு விடுறது வரலக்ஷ்மி நமஹ சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி வரலக்ஷ்மி பூஜை இதுதான் இனிமே ரெண்டு புஷ்பத்தை உங்களுடைய ஆற்றுல என்ன வழக்கமோ செலவாக கார்த்தாலையை வச்சுக்கிண்டு சாங்கியாலம் யதாஸ்தானம்ன்ற வழக்கம் உண்டு செலவாக வந்து அன்னைக்கு பூரா வச்சுக்கிண்டு மறா நாளைக்கு
அம்பாள் யதாஸ்தானம் பண்ணுவார். அப்போ இப்போ பூஜை முடிஞ்சாயாச்சு. அம்பாளுக்கு எது ரெண்டு பூவை கண்ணில் ஊற்றி தலையில் வச்சுக்கிறது, அந்த அக்ஷரை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல பெரியவாளுக்கு எல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும், சந்திரன் குங்குமம் விட்டுக்கணும், கையில் ரெண்டு அக்ஷதையும் ரெண்டு புஷ்பத்தையும் எடுத்துக்கிட்டு கையில் ரெண்டு உத்ரிணி ஜலத்தை விட்டுறது, மந்திரத்தை சொல்லிக்கணும். காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதே சமர்ப்பயாமி. ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இது ஆயாச்சுன்னா அம்பாளை ஆவாகனம் பண்ணி வச்சிருக்க, சாயங்காலம் யதாஸ்தானம் பண்ணுறேன்னா இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதிலே அந்த தூபங்கள்லேருந்து உள்ள மந்திரங்களில் ஆரம்பித்து தூபம் தீபம் நைவேத்தியத்துக்கு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் பால் இது எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. நைவேத்தியம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ அம்பாளுக்கு கல்பூரத்தை காட்டியுங்கோ, பிரதட்சிணங்கள் நமஸ்காரங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை யதாஸ்தானம் பண்ணணும். புஷ்பத்தை எடுத்துக்கணும் கையில். ஓம் பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரசாகர சம்பூதாம் ஹேமவர்ண சமப்ரபாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகேன பார்கவீம் கமலாம் சுபாம். ஓம் போர்புவஸ்வரோ அஸ்மாத் கலசாத் வரலக்ஷ்மீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பூவ கும்பத்தில் போட்டு விடுறது, கையை கூப்பிக்கிறது. சோபனார்த்தே க்ஷேமாய புனஹ ஆகமனாய ச. இந்த கலசத்தை மெதுவாக வடக்கு பக்கமாக நகர்த்தி விடுறது. நகர்த்தினதுக்கு அப்புறமா அந்த கலசத்தை எடுத்து ஜலம் உண்டுனா ஜலத்தை ஆக்கணும், ஜலத்தை நீங்கள் புரோக்ஷணம் பண்ணி எல்லாருக்கும் ஜலத்தை பிராசனத்துக்கு ஜல தீர்த்தம் எடுத்துக்கிறது. தீர்த்தம் பிராசனத்துக்குள்ள மந்திரம் சொல்லிக்கணும். அகால மிருத்யுஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷயகரம் வரலக்ஷ்மி பாதோதகம் பாவனம் சுபம். இந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை பிராசனம் பண்ணிக்கிறது, வந்தவாளுக்கு சுமங்கலிகளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வெத்திரவாக்கு பழங்கள்லாம் கொடுத்து அவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவாளுக்கு ஆசீர்வாதம் ஸ்வீகரிச்சுக்கிறது. இதுதான் வரலட்சுமி பூஜைக்குண்டான ப்ரொசீஜர் அண்ட் மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை பிராமணாளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் ஸ்ரீகாந்த் வாத்தியாருங்கிறதுக்கு ஒன்று சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கன்னு எனக்கு சௌகரியமாக இருக்கும். நமஸ்காரம்.